நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் தான் உங்கள் கேப்டன் வினோ. இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறீங்க. அது என்னென்னா, நாங்கள் தொழில் செய்யக்கூடிய சகாயமதா விசையப்படை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் போட்டில் பெயிண்டிங் வேலை இருக்குது, பெப்ளர் மாற்றணும். அந்த போட்டை எப்படி கடல்லிருந்து தரையில் ஏற்றி இறக்குறாங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது தான் எங்கள் சகாயமாதா போட்டு. இதை வந்து கரையில் ஏற்றுறக்காண்டி போட்டி யார்டுக்கு இப்போ கொண்டு போக போகிறோம். போட்டி யார்டு ஹார்பாருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, எங்களுக்கு வெளியில எல்லாம் போக வேண்டாம். போட்டியாடிக்கு அந்த பெட்டிக்கு மேலே வந்துட்டோம். அவங்க தண்ணியில் நிற்காங்க ஆள். அதுதான் அந்த போட்டை ஏற்றக்கூடிய பெட்டி. அது கீழே தான் இருக்குது, தண்ணிக்கு கீழே. நான் வந்து போட்டை வந்து அதுக்கு மேலே வந்து விட்டுருக்குறேன். அதை நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா, பின்னாலையும் ஒரு கயிறு விட்டுருப்போம், முன்னாடியும் ஒரு கயிறு கரையில் விட்டுருப்போம். நாங்கள் அந்த முன்னாடி இருக்க கயிறை அவங்க போட்டி ஆளில் உள்ள வேலை செய்கிறவங்க வந்து அதை இழுத்து அந்த போட்டியாடி பெட்டிக்கு மேலே வந்து எங்கள் போட்டை இழுப்பாங்க. அதில் கியர் போட்டு நான் ஏற்ற முடியாது. அதனால் அவங்க ஆள் தண்ணியில் கிடக்கிறனால நான் கியர் போட முடியாது. அவங்க தான் அதை லெவல் பண்ணி அந்த போட்டை கரெக்டாக மெதுவாக இழுத்து அந்த பெட்டிக்கு மேலே வச்சு தான் விஞ்சில் இழுப்பாங்க. அந்த இப்போ இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க போட்டு பெட்டியில் இழுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பின்னால் பார்க்குங்க, பாருங்கள், வலது பக்கமாக ஒரு பையன் நிற்கிறான். அதில் ஒரு கயிறு கட்டியிருப்போம், இங்கே முன்னாடி ஒரு கயிறு கொடுத்துருப்போம். இப்போ எங்கள் போட்டு வந்து கரெக்டாக அந்த பெட்டியில் ஏறிட்டு நாங்கள் கயிறு வச்சு கட்டிட்டோம். போட்டில் இன்னும் போட்டு மேலே வந்துடும், அவங்க வீஞ்சியில் போட்டுன்னு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அந்த கீழே வந்த நாங்கள் ஆட்கள்லாம் குனிஞ்சு நிற்கிற பக்கம்தான் அந்த போட்டுக்கும் பெட்டிக்கும் இடையில் கயிறு கட்டியிருப்போம். போட்டு மேலே வந்துகிட்ருக்கு எங்களுக்கு. போட்டு மேலே வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி கீழே இருக்கும். இப்படி தான் கடலுக்கு அடியிலையும் இந்த பெட்டி இப்படி தான் இருக்கும். இதை தான் நாங்கள் லெவல் பண்ணி அந்த கயிறு போட்டிருக்கு பாருங்கள். ரெண்டு சைடும் அந்த கயிறை வச்சு தான் நாங்கள் கட்டியிருப்போம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, பெப்ளரை கலத்தணும். அதாவது இந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபேன் பெப்ளர்னு சொல்லுவோம். அந்த பெப்ளரை வந்து இன்ஜினில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கனெக்டரை தான் இப்போ அவர் கலத்திட்டுருக்கிறாரு. இதை கலத்தினா தான் நாங்கள் வந்து புதுசாக பெப்ளர் மாற்றணும் அப்படிங்கிற இருக்கிறனால இதை கலத்தி விட்டால் தான் அந்த பெப்ளரை வந்து நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போக முடியும். அதனால் அந்த கனெக்டரு இதை வந்து ஒரு பிளாஞ்சி வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன துண்டு சாஃப்டில் இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இன்ஜினுக்கும் பெப்ளருக்கும் நடுவே இருக்க கனெக்டர்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நாங்கள் பிளாஞ்சின்னு சொல்லுவோம் எங்கள் பாசையில். இதில் ஆறு போல்ட் இருக்கும். இந்த ஆறு போல்ட்டு முக்கால் இஞ்சி கணத்தில் இருக்கும். இந்த போல்ட் வந்து இந்த போல்ட் ஆறுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் இந்த போட்டை வந்து ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் இந்த போல்ட்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த போல்ட்டு கட் ஆயிருச்சுன்னு சொன்னால் போட்டு ஓட முடியாது, பெப்ளரு வந்து உருவி தண்ணிக்குள்ளே போயிடும். அதுக்காண்டி இது ஃபுல் டைட்டில் ஆறு போல்ட்டு போட்டு ரொம்ப ஹெவியாக டைட்டு வச்சுருப்பாங்க. வெட்டி தான் எடுத்திருக்கார் அவர்.
தொகு. இப்போ எங்கள் இன்ஜினுக்கும் பெப்ளருக்கும் நடுக்க இருக்கக்கூடிய அந்த கனெக்டரை தனியாக கலட்டி நாங்கள் இப்போ மேலே தூக்குறோம். அடுத்தது என்ன, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த பிளாஞ்சை கலத்தினாதான் இந்த சாஃப்ட் வந்து உருவி போகும். இந்த பிளாஞ்சோட அதில் போகாது. எதுனா நீங்கள் பாருங்கள், அந்த சாஃப்ட்டுக்கும் அந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய பிளாஞ்சிக்கும் சின்ன வித்தியாசம்தான் இருக்கும். அதனால் இந்த பிளாஞ்சி இருந்துச்சுன்னா எங்களுக்கு பெப்ளரை உருவ முடியாது. இந்த பிளாஞ்சியை கலத்தி எடுத்த பிறகு தான் அதை உருவ முடியும். அதை இப்போ கலத்தின பிறகு நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இன்ஜின் தனியாக இருக்குது, இந்த சாஃப்ட் தனியாக இருக்குது. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாலும் போட்டு வந்து பெப்ளர் சுத்தாது. இப்போ உங்களுக்கே இது பார்த்த உடனே புரியும், இது கனெக்டர் கட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த பிளாஞ்சியும் கலத்தியாச்சு. நாங்கள் இன்னும் நாங்கள் பெப்ளரை கீழே தான் இறங்கி தான் உருவணும். இப்போ கீழே எப்படி உருவுறாங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த பெப்ளர் வந்து 200 கிலோ வெயிட்டில் இருக்கும். எத்தனை பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க, அசைச்சு அசைச்சு தான் தூக்கணும். பெயிண்ட் மேலெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் நடந்தது கிடையாது, 3 நாளைக்கு அப்புறம்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். 3 நாளைக்கு பிறகுதான் அந்த பெயிண்டிங் வேலை இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்கு. இன்னும் கீழே எல்லாம் இன்னும் கொட்லஸ் பெயிண்ட்லாம் அடிப்பாங்க, அது இன்னும் அடிக்கலை. மேலே மட்டும்தான் இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ அடிச்சுட்டே தான் இருக்காங்க பெயிண்டிங். கீழே எல்லாம் அந்த சைடு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்கள் போட்டுக்கு போட்டிருக்க புதிய பெப்ளரு. இது வந்து 200 கிலோவில் 60 இன்ச்சில் தாங்க நாங்கள் போட்டிருக்கோம். இந்த பெப்ளர் வந்து இப்போ உங்கள் தூக்குறது தான் இந்த போட்டுக்குள்ளே சுக்கான். கீழே ஒரு புஸ் இருக்கும், அந்த புஸ்ஸில் இந்த ஊசி கணக்காக இருக்குது பாருங்கள், அதை கரெக்டாக அதில் உள்ளே விட்டுக்கிட்டு அப்படியே மேலே தூக்குவாங்க. கீழே போட்டுட்டாங்க, இன்னும் மேலே தூக்குவாங்க. இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா
மேலே ஒரு பிளாஞ்சு இருக்கும், அந்த பிளாஞ்சை கரெக்டாக அதுக்கு நேராக சென்டராக பிடிப்பாங்க. அப்படியே மேலேருந்து ஒரு பையன் கீழே இறக்கி விட்ருவான். அதில் ஒரு 6 போல்ட் போட்டு டைட் வைக்கணும். அதுக்கு 6 ஓட்டை இருக்கும். அந்த பையன் இப்போ போல்ட்டை போட போகிறான். இப்போ நீங்கள் கீழே பார்க்குற அந்த புஷில் கரெக்டாக கிடக்கணும். மேலேயும் அந்த பையன் போல்ட்டை இப்போ போட போகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 6 ஓட்டை இருக்குது. அந்த 6 ஓட்டையிலையுமே 6 போல்ட் போட்டு டைட் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்களுக்கு மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய எக்கோ சொன்று அதோடைய மைக்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மைக் எதில் வச்சுருப்பாங்கன்னா, இப்படி போட்டினுடைய அடிப்பாகத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ அந்த தெரிகிறது தான் அந்த மைக்கு. இந்த மைக்கை வந்து எப்படி செக் பண்ணி வச்சுருக்கோம்னு மட்டும் பாருங்கள். அந்த உள்ள அடி இருக்கக்கூடிய ரவுண்டில் பிளாக் கலரில் இருக்கிறது தான் அந்த மைக்கு. இந்த மைக்கு தான் வந்து எங்களுக்கு கடலில் உள்ள ஆழத்தை, பாறையை, கடலில் உள்ள மீன்களையெல்லாம் வந்து காமிக்கிறதே இந்த மைக்கு தான் எங்களுக்கு காமிக்கும். இது எல்லா போட்லேயுமே வந்து இந்த மைக்கு வந்து இப்படி தான் செக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம மேலெல்லாம் வச்சு தண்ணிக்குள்ளே வச்சு இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. இது வந்து கடலுக்கு அடியில் தான் இருக்கும். இதுதான் அந்த எக்கோ சொல்கிற மைக்கு. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இது என்னென்னா, சீகாருக்கு லைன், அதாவது இன்ஜினுக்கு தேவையான வாட்டர் கூலிங் தண்ணி எடுக்கக்கூடிய அரிப்பு. இந்த அரிப்பு வழியாக தான் இன்ஜினுக்கு தேவையான தண்ணியை எடுக்கும். இது ரெண்டு பக்கமும் வச்சுருப்போம். இது எல்லா போட்லேயுமே கண்டிப்பாக இது இருக்கும், இல்லாத போட்டு கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த சுக்கானுடைய உள்பாகம், அதாவது இது வந்து போட்டுக்கு மேல் உள்ளாடி இருக்கக்கூடிய கண்ட்ரோல். இது தான் இதிலிருந்து கயிறு கட்டி இடது பக்கமாக ஒரு கயிறு போகும், வலது பக்கமாக ஒரு கயிறு போகும். இந்த கயிறு, ரெண்டு கயிறு தான் எங்களுக்கு வீலஸு, அதாவது கேபின், அந்த வீலஸில் இருக்கக்கூடிய ஸ்டீரிங்குக்கு இது வந்து இந்த கயிறு மூலமாக தான் எங்களுக்கு இந்த கனெக்ட் ஆகும். இந்த கயிறு இடையில் அத்து போச்சுன்னா போட்டு எங்களுக்கு திரும்பாது. அந்த நேரம் நாங்கள் இறங்கி இந்த கயிறை வந்து சரி பண்ணணும். அதுக்காண்டி இந்த பழைய மாடலில் தான் இந்த கயிறு சிஸ்டம். இப்போ இறங்கக்கூடிய போட்டில் எல்லாமே வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இப்போ நவீனமாக கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு 4 வருஷம் ஆனனால எல்லாம் பழைய மாடலில் இருக்குது. அடுத்தது என்ன நம்ம பார்க்குறது தான் அந்த சாஃப்டாக கனெக்ட் பண்ணி எப்படி வச்சுருக்கோம்னு பாருங்கள். இன்ஜினுக்கும் அந்த பெப்ளர், நாங்கள் புதிய பெப்ளர் மாட்டினதுக்கும் இப்படி தான் போல்ட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக டைட்டில் இருக்கணும். இது லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஜின் ஸ்பீடுக்கு வந்து கட்டாயி போயிடும். கட்டாயிருச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும் எங்களுக்கு. அதனால இது நல்ல ஸ்ட்ராங்காக எவ்வளோ டைட் வைக்கணுமோ அவ்வளோ டைட் பண்ணி வச்சுருப்போம். இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்ஜினாக பார்க்குறீங்க. இந்த இன்ஜினு, இந்த பெயிண்ட் தாங்க இப்படி இருக்குது. இந்த இன்ஜின் வந்து சைனா இன்ஜினு. இது வைச்சாய் பவர்னு சொல்லுவோம் இந்த இன்ஜினு பேர் வந்து. அந்த இன்ஜின் தான் வச்சுருக்கோம். 4 வருஷம் ஆகிட்டு அதனால் எல்லாமே துரு பிடிச்சிருந்தாலும் இருக்குது. பெயிண்ட் அடித்தா எல்லாம் சரியாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம போட்டுடைய மேல் பாகத்தை பார்க்குறோம். எங்கள் போட்டு வந்து 80 அடி பின்னால் இருந்து நான் அப்படி காமிக்குவேன். ரொம்ப நீளமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 80 அடி தாங்க இந்த போட்டு. வீலஸு, அது கிச்சன் வாசல் வழியாக இப்போ நம்ம உள்ளே வர்றோம். இது மேலேயும் நாங்கள் ஆட்கள்லாம் இதில் படுத்து கிடப்போம். வாங்க கிச்சனில் ஸ்டோர் அறையை பார்க்கலாம். இப்போ இது துறக்கிறது தான் ஸ்டோர் ஜாமான்ங்க, இதில் தான் வச்சுருப்போம் இந்த அறைக்குள்ளே. இந்த அறைக்குள்ளே தான் ஸ்டவ்வு வந்து இதில் தான் இருக்குங்க. கேஸ் ஸ்டவ்வு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். உள்ளதான் அந்த ஸ்டவ் இருக்கும். நீங்கள் பார்க்க
பார்க்குறீங்கள ஒரு ரவுண்டாக இருக்குல்ல, அந்த ரவுண்டில் தான் நாங்கள் கேஸ் சிலிண்டரை வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம். எவ்வளோ அலை அடித்தாலும் போட்டு எவ்வளோ ரோலிங் ஆனாலும் அந்த கேஸ் வந்து ஆடாமல் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்க இல்லையா, இப்படி கீழே இந்த பிளாட்டாக இருக்குதுல, இதில் தான் ஆட்கள்லாம் வந்து படுத்து கிடப்பாங்க ராத்திரி நேரம், இல்லை ஓய்வு எடுக்கிறதெல்லாம் இதில் தான், இப்படி சும்மா வெறும் பலகையில் தான் படுத்து கிடப்பாங்க, தலைக்கு ஏதாவது துணிகள் வச்சு கீழே இப்படி தான் படுத்து கிடப்பாங்க. இதில் தான் அடுத்து நீங்கள் இந்த பார்க்குறது தான் எக்கோ சவுண்ட்ரு பெட்டி, இதுக்குள்ளே தான் எக்கோ சவுண்ட்ரு ஜிபிஎஸ்ஸை உள்ள வச்சு பூட்டி வச்சுருப்போம் நாங்கள். இது போட்டில் உள்ள சுவிட்சு போர்டு, லைட்டுகளுக்கு இங்கேருந்து தான் சுவிட்சு போர்டு இருக்கும், இங்கேருந்து தான் சுவிட்சு போட்டு லைட் எரியும். இது வந்து அந்த கேபிளில் நான் ஏற்கனவே காமிச்சது மாதிரி இது மேல் பாகம், இதுலேயும் ஆட்கள் படுத்து கிடப்போம், இந்த கீழ் பக்கத்துலேயும் படுத்து கிடப்போம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது தான் இந்த போட்டை ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய போட்டியாடு பெட்டு பெட்டி. இதுக்கு கீழே தான் இதை வந்து போட்டுக்கு கீழே கொண்டு வச்சுருவாங்க, போட்டு வந்து இதுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ எங்கள் போட்டை வந்து தண்ணிக்குள்ளே இறக்க போகிறனால இப்போ அவங்க கொண்டு வந்து எங்கள் போட்டுக்கு கீழே எப்படி வைக்கிறாங்கிறத நீங்கள் பாருங்கள். அவங்க அழகாக கொண்டு வந்து போட்டுக்கு கீழே கொண்டு வச்சு எங்கள் போட்டை இதுக்கு மேலே இறக்கி வச்சு தான் கடலுக்குள்ளே தள்ளி விட போகிறாங்க. போட்டை இப்போ பெட்டி கட்டி இறக்கிட்டு இருக்காங்க, மெதுவாக மெதுவாக நவுண்டு வந்துட்டு இருக்காது. இப்படி தான் அந்த ரிவர்ஸில் தான் போட்டை இறக்குவாங்க, ஏற்றும்போது ஃபார்வர்டில் ஏற்றுவாங்க, இதே டைரக்ஷனில் தான் எல்லா போட்டையுமே ஏற்றவும் இறக்கவும் செய்வாங்க. அதனால் இறக்கும்போது ரிவர்ஸில் போகும், ஏறும்போது ஃபார்வர்டில் வரும். அந்த பெட்டியானது கீழே மெதுவாக மெதுவாக நவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. கீழே அவங்க அந்த பலகையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தண்ணியில் போகிறது வரைக்கும் இந்த பலகையை கீழே கீழே கொண்டு கொண்டு வச்சுட்டே இருப்பாங்க.
எங்கள் போட்டு இப்போ மேந்திருச்சுங்க. இல்லை நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னும் போட்டை கொண்டு ஆர்பார் உள்ளே கொண்டு கட்டி போட்டுற வேண்டியதான். எங்கள் போட்டு வீடியோ பார்த்தீங்களா எப்படி எங்கள் போட்டை கரையில் ஏற்றி இறக்காங்கிறத. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மே மாதம் மீன்பிடி தடை காலத்தில் எல்லா போட்டுகளையுமே வந்து இப்படி பெயிண்ட் அடித்து சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் பார்த்து அதை தொழிலுக்கு தயார் நிலையில் தான் எல்லோருமே வைப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒரு சில போட்டுகள் மட்டும்தான் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வேலைகளுக்கு அவங்க பண்ணி போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில போட்டுகள்லாம் வந்து வேலை முடியாமல் இருக்குது. அது என்ன காரணம்னா, இந்த லாக்டவுன் வந்தனால தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப இடைஞ்சலாக போச்சு. அவங்க தொழிலுக்கு போகிறதுக்கு கூட கேள்விக்குறியான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோ. நன்றி, வணக்கம்.